ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தோப்பு விருந்து. இன்னைக்கு நம்ம ஒரு கீரை ரெசிபி தாங்க பார்க்க போறோம். அதாவது சிறுகீரையில வச்சு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இன்னைக்கு 2 கட்டு சிறுகீரை எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நல்லா ஃபுல்லா வேறு ஸ்டெம் இலையெல்லாம் நல்லா ஃபுல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு இந்த ஒவ்வொரு கீரையை எடுத்து இந்த மாதிரி அதோட தண்டு வந்து கரெக்டா சமமா இருக்கிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு அதோட தண்டு அறியணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது ஒரே மாதிரி சமமா வச்சுட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி அந்த வேர் ஃபுல்லா கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளவு பொடி பொடியா வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிறுகீர பொரியலுக்கு வந்து நீங்க இந்த தண்டெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து கீரை பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு தண்டு போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இதே மாதிரி எல்லா கீரையும் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு நீங்க வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த சிறுகீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பா வாரத்துல 2 தடவையாவது நீங்க வந்து சிறுகீரையை பொரியலாவோ இல்ல கடையலாவோ இல்ல கூட்டாவோ நீங்க வந்து கண்டிப்பா செஞ்சு சாப்பிடணும். இதுல வந்து நீர்ச்சத்து நார்ச்சத்து இதெல்லாம் வந்து ரொம்ப நிறைய இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கீரையா எடுத்து கட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கீரைய ஒவ்வொன்னா எடுத்து கட் பண்ணி வச்சாச்சு. பாருங்க நான் இன்னைக்கு எவ்வளவு தண்டெல்லாம் நல்லா நிறைய சேர்த்திருக்கேன். வாங்க இப்ப பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மண் கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல வந்து 1 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சு வருது. நான் இதுல வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போறேன். இந்த வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி மாதிரி ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வந்து இதுல நம்ம 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்ப வந்து நான் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நான் இதுல வந்து இன்னைக்கு வெட்டி வச்சிருக்க சிறுகீரையை சேர்த்துக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா நான் வந்து சிறுகீரை சேர்த்தாச்சு. சேர்த்து இத ஃபுல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல நான் மசாலா சேர்த்துக்கிறேன். அதாவது சில்லி பவுடர், மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கிறேன். இந்த 3 சேர்த்து இப்போ கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சில்லி பவுடர் மஞ்சள் தூள் எல்லாம் வந்து எல்லா பக்கமும் போற மாதிரி நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இந்த கீரை வணங்குறதுக்கு வந்து நீங்க தண்ணி எல்லாம் ஊத்தவே வேண்டியது இல்லைங்க. இந்த மண் சட்டினால அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்கா கீரையில இருந்து தண்ணி வரும், அந்த தண்ணியிலேயே வந்து கீரை வந்து வெந்துரும். அதுக்கு அதனால வந்து நீங்க தண்ணி வந்து தெளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எல்லாம் நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்ப வந்து இதை நம்ம வந்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். இது வேகிறதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகுங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு. பாருங்க நம்ம எவ்வளவு கீரை போட்டோம், இது அதுல கால்வாசி தான் கீரை இருக்கு. பாத்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லா நல்லா வெந்துருச்சு. நான் இன்னைக்கு வந்து இதுல 1 கப் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நல்லா சேர்த்து நல்லா ஃபுல்லா கீரையோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தேங்காய் துருவல் வந்து கீரை கூட நல்லா மிக்ஸ் ஆகி அது லைட் கிரீன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஹெல்த்தியான சிறுகீரை பொரியல் வந்து ஈஸியா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்க இந்த பொரியல வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம தோப்பு விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வந்து நம்ம இந்த கீரையை ஒரு பிளேட்டுக்கு மாத்திரோம். பாருங்க தண்டெல்லாம் நல்லா ஃபுல்லா வெந்துருச்சு. அவ்வளவுதாங்க, அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.